Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு சேவு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மிளகு சேவு பண்றதுக்கு மிளகை ஒன்றும் பாதியமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தெரியுதான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மிக்சி கப்பில் பூண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 4 இல்லைன்னா 5 பூண்டு பல் வந்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பல்ல சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா சுற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பூண்டை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப்பு கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். 1 கப்பு வந்து கடலை மாவு. நீங்கள் எந்தாச்சும் ஒரு பவுல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் 1 கப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இந்த 2 டீஸ்பூன் அளவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர், இது வந்து சுட வச்ச எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுட வச்ச எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி பத்தாததுக்கு நம்ம வேறு தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிச்சம் இருக்கு இல்லையா, நான் இதையும் கூட சேர்த்துக்கிறேன். அந்த மிளகு சேவில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மிளகோட காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதோட டேஸ்ட் அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிக்காச்சு. இப்போ இதை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புளியும் போது அது ஒரு மாதிரி திரி திரியாக இருந்த மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பும் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ மூறுக்கு வழக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காராச்சேவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ எனக்கு இதில் செட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் வேறு அச்சு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம இப்போ அடுப்பு வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ வந்து சூடாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி புளியறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம சேவை வந்து சுற்றி விட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக வந்து விடலை, சும்மா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கும் சரி அது நல்லாயிருக்கும். இப்போ மேலே அந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து சேவை எடுத்துட்டோம். ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் மறுபடியும் ஒரு இனிப்பு போட்டுறேன். அவ்வளோதான் சூப்பரான மிளகு சேவ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இன்னைக்கு சும்மா ஒரே ஒரு கப்பு மாவு தான் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பசங்க. ஸோ அதனால கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் இப்போ சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மிளகோட வாசனை, அந்த பூண்டோட வாசனைலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவோஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.